வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனம் நாற்பது இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் வேதாகமத்தில் வரும் சில கட்டளைகள் நாம் தேவனுக்கு பிரியமான சில பண்புகளையும் குணங்களையும் கொள்கைகளாக கொண்டு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தரப்பட்டுள்ளன அந்த கட்டளைகளை பூரணமாக நம்மால் கடைபிடித்து விட முடியுமா என்பது முக்கியமல்ல ஆனால் அந்த கட்டளைகள் வற்புறுத்தும் அந்த பண்புகளில் நாம் வளர்ந்து கொண்டிருக்க தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும் நம்மை நாம் நேசிப்பது போல பிறரை நேசிக்க முடியுமா எப்போதுமே கோபப்படாமல் இருந்துவிட முடியுமா பொருளாசையை முற்றிலும் கலைந்து விட முடியுமா முடியுமா முடியாதா என்பது முக்கியம் அல்ல அவ்வித பண்பு நிலைகளும் குணநிலைகளும் தேவன் விரும்பும் பிரதான விஷயங்களாகும் எனவே அவைகளை அனுபவமாக்க நாம் தொடர்ந்து ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் அவ்வித பண்பு நிலைகளில் முன்னேறுவதை நாம் முக்கியமான ஆவிக்குரிய நோக்கமாக கொள்ள வேண்டும் என்றுமே எதற்குமே கோபப்படாமல் இருந்தால்தான் வெற்றி என்பது அல்ல எதற்கு எடுத்தாலும் கோபப்படுதல் என்ற நிலையை விட்டு விலகிச் செல்வதும் ஒரு வெற்றிதான் எந்த ஒரு பொருளையும் விரும்பாமல் இருக்க முடிந்தால்தான் பொருளாசையின் மேல் வெற்றி என்பது அல்ல பொருள்கள் மேல் உள்ள ஆசையின் இழுவைகளிலிருந்து தொடர்ந்து நம்மை விடுவித்துக் கொண்டே இருப்பதும் வெற்றிதான் பிறரை குறித்த கசப்பு கசப்புகள் வெறுப்புகள் குறித்த சிந்தையை ஒரே நிமிடத்தில் மாற்றினால்தான் வெற்றி என்பது அல்ல அவைகளை தவறு என உணர்ந்து அவ்வித கசப்புகளிலிருந்து நம்முடைய மனதை விடுவித்துக் கொள்ள விரும்புவதும் ஒரு வெற்றிதான் மலை உச்சிக்கு ஒரே நொடியில் போய்விட முடியாது ஆனால் அதை இலக்காக வைத்து நாம் ஏறிச் செல்லுகின்ற ஒவ்வொரு அடியும் நம்மை வெற்றிக்கு நேராக நெருங்கி வர செய்கிறது என்பது உண்மை கட்டளையை நிறைவேற்றி விட்டோமா என்பது அல்ல கட்டளைகள் வற்புறுத்தும் தெய்வீக பண்பு நிலைகளில் வளர்ந்து கொண்டே இருக்க பிரயாசப்படுகிறோமா என்பதே முக்கியம் கட்டளைகளின் கட்டாயத்தை அல்ல அந்த கட்டளைகள் வற்புறுத்தும் பண்பு நிலைகளின் அவசியத்தை உணர்ந்து அதில் முன்னேறுவதற்கே முயற்சி செய்ய வேண்டும் ஜபம் தேவனுக்கு தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அன்பை தேடி பெறுபவராகவும் பிறர் மீது அன்பு செலுத்துபவராகவும் கரிசனை உடையவராகவும் எல்லோரையும் நேசிப்பவராகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமீன்